ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தேவனின் குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படும் குணாதிசயங்களை தியானிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, சில வேளைகளில் வித்தியாசமான தியாகங்களை கேட்கிறவராய் தேவன் நம்மோடு இடைப்படுகிறார் என்று விசுவாசிக்கின்றேன். தேவனை முழு மனதோடு விசுவாசிக்கும் ஒரு பெண்மணியின் வித்தியாசப்பட்ட தியாகத்தின் சாட்சியினை பார்க்க போகின்றோம். சில மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நீளமான அழகான முடி இருந்தது. நான் அந்த முடியை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு ஒரு நாள் கணக்கு போட்டேன். கணக்கிட்டதில் ஒரு நாளைக்கு சுமார் 200 ரூபாய் செலவழிக்கிறேன். இது சரிதானான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அநேகமாக 2 மடங்கு செலுத்தணும். 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்தியாவில் செஞ்ச ஊழியங்களை நான் ஒரு நாள் டிவியில் பார்த்தேன். அதில் சிறுவர்களை போஷிக்க ஒரு நாளைக்கு 20 ரூபாய் செலவு செய்கிறதையும், படிக்க உதவி செய்கிறதையும், தேவனின் வார்த்தைகளை அறிவிப்பதையும் பார்த்தேன். அன்னையிலிருந்து என் தலைக்கு வர்ணம் செய்கிற பணத்தை ஒரு நாளைக்கு 10 பிள்ளைக்கு என்னால் உணவளிக்க முடியும்னு உணர்ந்தேன். அந்த தெய்வீக காரியம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் என் முடியை பற்றி நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. சில சமயங்களில் நீர் விதைத்த விதைகள் வீணாக போகிறதில்லை. இதை பற்றி ஜெபிச்சுக்கிட்டே 1 மாதம் வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். 1 மாதம் வரைக்கும். கடைசியில் 3 வாரத்துக்கு முன்னாடி என் முடியை வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டேன். நிச்சயமாகவே என் முடியை நேசித்தவனா அது. என் கண்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், அடிபாகம் சமமாக இருக்கும், எனக்கு மூக்கும் குண்டாக இருக்கும். ஆனால் என் முடியை பற்றி யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. என் முடி ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கே அது பிடிக்கும்னா பார்த்துக்கோங்களேன். என் முடி ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், அதுவே என்னோட தனி சிறப்பு. நான் என் முடியை நேசித்தேன். இதன் விளைவு என்னென்னா, ஜாய்ஸ் அரியாசனத்துக்கு முன் நிற்பது போல எண்ணிக்கிறேன். என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல நான் அங்கே போவேனா, அவங்களுக்கு சேவை செய்வேனான்னு. அற்புதம், ரொம்ப நல்லா இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த பெண்மணியின் சாட்சி மிக பிரயோஜனமாக இருந்தது என்று. நான் உங்கள் எல்லோரையும் முடியை வெட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் திடமாக சொல்கிறேன், நீங்கள் முழு இருதயத்தோடு தேவன் விரும்பியபடி தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். காத்திருங்கள், டெக்சஸில் உள்ள லேக்வுட் ஆலயத்தில் இருந்து செய்தியை கொண்டு வருகின்றேன். வேதம் சொல்கிறது, உங்கள் வலதுகை செய்வதை இடதுகைக்கு தெரியாமல் நல்லதை செய்யுங்கள் என்று. அது எனக்கு கொஞ்சமும் புரியவில்லை. ஆனால் ஆண்டவரோ சில வருடங்களுக்கு பின்னால் இதை புரிய வைத்தார். அவர் சொன்னார், நீ நல்ல காரியம் செய்யும் போது உணர வேண்டும், அதை செய்வது நீ அல்ல, நானே உன் மூலமாக செய்கிறேன் என்று. பவுல் சொன்னதை நினைத்து பார்க்க வேண்டும். எனக்குள், அதாவது என் மாம்சத்தில், எந்த நல்ல காரியமும் தங்கி இருப்பதில்லை. நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் அர்த்தம் என்னவெனில், அதாவது தேவன் நம்மோடு வெகு காலத்திற்கு யுத்தம் பண்ணி நம் மூலம் ஒரு சில காரியங்களை நிறைவேற்ற செய்கின்றார். ஏதாவது நல்லது செய்கிறோமாகில் அதன் மகிமை கீர்த்தி ஆண்டவருக்கே உரித்தாக வேண்டும். யாராவது நம்மை புகழ்ந்து கூறினால் நாம் சொல்ல வேண்டும், இது தேவன்தான் கொடுத்தார் என்று. உன்னை புகழ்ந்து கூறிய காரியங்களை நேரம் கிடைக்கும் போது தேவனிடத்தில் சென்று சொல்ல வேண்டும், எனக்கும் உமக்கும் இடையே உள்ள இவைகளை உமக்கே அளிக்கிறேன் என்று. நம் இருவருக்கு மட்டுமே தெரியும் நான் யார் என்று. நீர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. கடந்த கால வாழ்க்கையில் வாழ தேவையில்லை. ஆனால் ஒன்று, நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நினைக்க வேண்டும். ஆமென். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நினைத்து பார்த்தாலே நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை உணர முடியும். புதிய காரியங்களை ஊக்குவிப்பது மகிழ்ச்சியானது. அதுவே 6 மாதங்கள் கழித்து அந்த காரியத்தை முழுவதுமாக மதிக்க மாட்டோம். ஏனென்றால் திடீரென்று வந்த காரியம், கடவுளிடமிருந்து பெற்ற பரிசாகிய இது நமக்கு தேவையானது மட்டுமின்றி அதிக தேவையானதாக ஆகிவிடுகிறது. ஹல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமா, இந்த காரியங்களை நாம் திருச்சபையில் வைத்து பேச வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ளும் வரை நாம் பேச வேண்டும், நாம் பேச வேண்டும், நாம் பேச வேண்டும். உங்கள் அற்புதங்களை பற்றி பேச ஒரு நேரம் உண்டு. நீங்கள் குணமாக்குதலை குறித்து பேச ஒரு நேரம் உண்டு. செழிப்பை குறித்து பேச ஒரு நேரம் உண்டு. அதற்கு என்று ஒரு நேரம் உண்டு. ஆனால் இன்றோ பெருமையின் குணாதிசயங்களை குறித்து பேசுவதற்கான
நேரமாகும். ஆமென். உங்கள் மாம்சம் தற்போது அதை ஏற்க அனுமதிக்காது. தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு அவரின் பலத்த கைக்குள் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தால் பிற்காலத்தில் அதன் நன்மையை முழுமையாக அனுபவிப்பீர்கள். நான் பலசாலியானவள், அதோடு வல்லமையுள்ள தலைவி. பலசாலியான ஒரு தலைவருக்கு பெருமையினால் பிரச்சனைகள் இருக்கும். அதற்காக செயல்பட்டு தீர்வு காண வேண்டும். அதை தேவன் முன் எப்போதும் வைக்க வேண்டும். ஆமென். ஆனால் என்னை போன்றவர்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு தொல்லைகள் சிறிது அதிகம்தான். ஆனால் சாதாரணமாய் ஒரு சிலருக்கு பெருமையினால் தொல்லைகள் அதிகம். உண்மை என்னவென்றால், பெருமையின்றி பாவம் இல்லை என்று நினைக்கிறேன். ப்ரைட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நடு எழுத்தாய் இந்த ஐ தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஐ ஐ, நான் நான், என் என், இதில் யார் நான், என்னை குறித்தென்ன, என்னை குறித்தென்ன. ஒன்றுமில்லாமல் உன்னை குறித்து உயர்வாக நினைத்து கொள்ளாதே. உன் முக்கியத்துவத்தை குறித்து உனக்கு உயர்ந்த கருத்து வேண்டாம். ஆனால் திறமையை தன்னடக்கத்தோடு எடை போடு. இவை ஒவ்வொன்றும் தேவன் நமக்கு அளித்த விசுவாசத்தின் படியே நடக்கின்றது. பலசாலியின் வலிமை அவனுடைய கட்டுப்பாட்டில் தெரியும். இது நல்ல விஷயம். பலசாலியின் வலிமை அவன் கட்டுப்பாட்டில் வெளிப்படுகிறது. தன்னை கட்டுப்படுத்துகிறவனே உண்மையான பலசாலி. அவனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அவனின் மனோபாவங்களையும் கட்டுப்படுத்த முடியும். அவன் செயல்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். சிந்தனைகளையும் கட்டுப்படுத்த முடியும். யாரையாவது குறை சொல்லியேனும் கவலையில்லாமல் தங்கள் விருப்பம் போல தங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது. நான் சிலவற்றை சொல்லட்டுமா? நாம் எதை குறித்து கவலை கொள்கிறோமோ இல்லையோ மற்றவர்களை நடத்தும் விதம் குறித்து கவலைப்பட வேண்டும். நாம் இவ்வளவு காலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமது முதல் கவலை தேவனோடு உள்ள உறவாக இருக்கும். ஆனால் கடவுளுக்கு நாம் மற்றவர்களை நடத்தும் விதம் மிக முக்கியம். ஆமென். மற்றவர்கள் மீது உண்மையான அக்கறை காட்டும் ஒருவரை சந்திக்க நேரிட்டால் அவரை கண்டிப்பாக நண்பராக்கிக் கொள்ளுங்கள். தங்களுக்கு வேண்டியதை பெறுவதற்காக எல்லோருடனும் ஓடும் மக்களை சந்தித்தால் நான் எவ்வளவு சீக்கிரத்தில் அவர்களை விட்டு விலக முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகிவிடுவேன். பலசாலியின் வலிமை அவனது கட்டுப்பாட்டில் வெளிப்படுகிறது. ஒழுக்கத்தை இரண்டு வேத வாக்கியங்களை வைத்து கவனிப்போம். ஏனென்றால் நல்லடக்கைக்கு சமமானது ஒழுக்கம். நல்லடக்கைக்கு காரணம் பழக்க வழக்கங்கள். நல்லடக்கை இருந்தால் வாழ்க்கையில் ஒழுக்கமாயிருப்போம். ஒழுக்கம் என்பது நினைத்தபடி செய்யாமல் சரியானவற்றை செய்வதே ஆகும். சரியானதை செய்ய மனம் இல்லாவிட்டாலும் சரியானவற்றையே செய்வீர்கள். ஆமென். 1 கொரிந்தியர் 6. பனிரெண்டை பார்ப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். பவுலை அவரது கெட்ட குணங்கள் கட்டுப்படுத்தி இருக்கும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. என்னை எந்த பழக்கங்களும் கட்டுப்படுத்த அனுமதிப்பதில்லை என்கிறார். கெட்ட குணங்களோடு பரலோகத்திற்கு சென்று விட முடியும் என்று நினைக்கிறாயா? உன் வாழ்க்கையில் கெட்ட குணங்களோடு தேவனை மகிமைப்படுத்த முடியாது. கவனத்தோடு கேளுங்கள். கெட்ட குணங்களோடு பரலோகத்திற்கு செல்ல நினைக்க கூடாது. நாம் அநேக நேரங்களில் அநேக கெட்ட காரியங்களை செய்துவிட்டு திருட்டுத்தனமாக மோட்சத்திற்கு பின்வழியே சென்றுவிட நினைக்கலாம். ஆனால் அதைவிட நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு முறையே முக்கியமானது. மோட்சத்திற்கு போகிறதை விட வேறு சில காரியத்தில் கவனம் செலுத்தினால் நாம் மோட்சத்திற்கு போக முடியுமா? போக வேண்டுமானால் நம்மோடு அநேக ஆத்துமாக்களை அழைத்துச் செல்ல வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தேவனின் அபிஷேகத்தோடு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியின் வரங்களையும் அன்பையும் பெற்ற நாம் மற்றவர்களை காந்தம் போல் தன்னிடமாய் இழுத்து கொள்ளலாம். அதற்காக பிரசங்கித்து வேதவசனங்களை தலையில் நுழைக்க அவசியம் இல்லை.
போதிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எது உன்னை புரிய வைக்கிறது? நாம் எப்போதுமே மற்றவர்களின் வாயில் நற்செய்தியை திணிக்க முயல்கிறோமே தவிர நாம் அதன்படி நடப்பது இல்லை. தொடர்ந்து கவனிப்போம். நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் முக்கியமானவைகள். 1 Corinthians 9:25-27 பந்தயத்திற்கு போராடுகிற யாரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கின்றோம். சில காரியங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். நம்முடைய நல்ல செயல்களின் மூலம் பரலோகம் சென்றுவிட முடியாது. மாறாக நல்ல காரியங்கள் செய்யவே அழைக்கப்பட்டுள்ளோம். அதற்குரிய வெகுமதிகளை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். நல்ல செயல் செய்வதன் மூலம் பரலோகம் போக முடியாது. செயல்களை கொண்டு பரலோகம் சென்றுவிட முடியாது. விசுவாசிப்பதன் மூலமே போக முடியும். நல்ல செயல்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமோ மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் ஆசீர்வாதமாயிருக்கவும் பயனுள்ளவர்களாக இருக்கோமே அழைக்கப்பட்டுள்ளோம். மக்கள் மகிழ்ச்சி என்றிருக்க முக்கிய காரணம் தங்களுக்கு மட்டுமே காரியங்களை செய்து கொள்கிறார்கள். மற்றவர்களுக்காக எதையும் செய்ய முயற்சிப்பது இல்லை. புரிகின்றதா? 26 ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். 27 ஆனால் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஆகாயத்தை அடிக்கிறவள் என்று சொல்லவில்லை. தயவு செய்து தவறான இடத்தில் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். 2 வார்த்தைகளுக்கு ஒரே எழுத்துக்கள் வந்தாலும் பவுல் சொல்கிறார், என் சரீரத்தை ஒடுக்குகிறேன், என் சரீரத்தை கடுமையாக நடத்துகிறேன், அதன் மூலம் என்னை கட்டுப்படுத்துகிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். எத்தனை பேர் ஒரு நாளைக்கு குறைந்தது 25 தடவை தவறானதையே சிந்திக்கிறீர்கள்? அப்படி சிந்திக்கிறவர்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? உங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளவில்லை ஆனால் மனம் போன போக்கிலே நீங்களும் பின்தொடர்வீர்கள். மற்றவர்கள் நம்மை எவ்வாறு எரிச்சல் ஊட்டுகிறார்கள் என்று நினைத்தால் அவர்கள் மிகவும் மீதுவாக செய்வது தெரியாமல் எரிச்சல் ஏற்படுத்த முயற்சிப்பார்கள். ஆகையால் அவர்களோடு இருக்க விரும்ப மாட்டோம். அவர்கள் எரிச்சல் முட்டுவது எப்படி என்றால், அவர்கள் மத்தியில் எந்த நல்ல காரியமும் செய்ய வாய்ப்பே இல்லை. நாம் மற்றவர்களை பற்றி நினைக்கும் நினைவுகள் அவர்கள் மத்தியில் நாம் சென்றதும் நம் செயல்களின் மூலமாக வெளிப்பட்டுவிடும். அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். எனவே நாம் வித்தியாசமாக எதையும் சிந்திக்க வேண்டும். உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் சில வேளைகளில் மூலையில் அமர்ந்து தனக்குத்தானே பேசிக்கொள்வேன். அது தொடர்ந்து நடக்கும். சரி ஜாய்ஸ், இந்த பழக்கத்தை விட்டுவிடு. உங்களை குறித்து நினைத்திருக்கிறீர்களா? மற்றவர்களை விட நாம் மேலானவர்கள் இல்லை. உங்களுக்கு பலம் உண்டு. உங்களுக்கு உள்ள தாளந்துகள் தேவனால் கொடுக்கப்பட்டவைகள். பலவீனங்களும் உங்களுக்கு உண்டு. இம்மாதிரியாக சிந்திப்பதை நிறுத்துங்கள், செயல்படுவதை நிறுத்துங்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு நீங்கள் முக்கியமானவர்கள் ஜாய்ஸ். இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நேர்மையானவைகளை செய்யுங்கள். வேதம் சொல்கிறது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று. விழித்திருந்து எல்லோரையும் பார்க்க சொல்லவில்லை. உங்கள் பகுத்தறிவினால் மற்றவர்களின் தவறுகளை கண்டுபிடித்து அதற்காக ஜெபிக்க கூடாது. சரி, நல்ல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். லூக்கா 15 கவனிப்போ. மீண்டும் கெட்ட குமாரனை குறித்து பார்ப்போம். லூக்கா 15 ஒன்றும் இல்லாமல் உங்களை குறித்து பெருமை கொள்ளாதீர்கள். நீங்கள் எதில் வல்லவரோ அது கடவுள் தந்த ஏவு. மற்றவர்களுக்கு இறங்குங்கள், கருணை காட்டுங்கள். கடுமையாய், முரட்டுத்தனமாய், ஆழமாய் மற்றும் அழுத்தமாயிருக்காதீர்கள். நீடிய பொறுமையும் சாந்தமுடையவர்களாயிருங்கள். லூக்கா 15:12 அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை
எனக்கு தர வேண்டும் என்றான். நாமும் அப்படித்தான், தகப்பனே தர வேண்டும் என்று கேட்க ஆரம்பிக்கிறோம். ஆஸ்திகள் கிடைத்த பிறகு வசனம் 19, அநேக காரியங்கள் வசனம் 12-19 இடையே நடந்த பிறகு இப்போது சொல்கிறேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்ல பாத்திரனல்ல, கூலிக்காரரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும். இங்கு அவன் எனக்கு வேண்டியதை கேட்டதற்கும் வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. கொடுங்களுக்கும் வைத்துக் கொள்ளுங்களுக்கும் இடையே என்னவாயிற்று? அநேக பாடுகள். உங்களுக்காகவும் வாசித்துக் கொள்ளலாம். அவன் முடிக்கிறான். வேதம் சொல்கிறது, வசனம் 13 கவனிப்போம், சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நான் என்ன சொன்னேன், பலசாலியின் வலிமை அவனின் கட்டுப்பாட்டில் தெரியும். ஆனால் அவனோ கட்டுப்பாட்டில் இருக்க விரும்புவதில்லை, தன் மீது எந்த கட்டுப்பாட்டையும் திணிக்க விரும்புவதில்லை. அவனது குணநலன்கள் என்னவென்று தெரியுமா? பெருமையில் கட்டுப்பட்ட குணநலனாகும். எனக்கு தேவையானது வேண்டும், அது இப்போதே வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்போதே செய்ய வேண்டும். எப்போது யாரை எப்படி துன்பப்படுத்தினாலும் கவலை இல்லை, இப்போதே அதை செய்தாக வேண்டும். அவன் கேட்டபோது அவன் தந்தை துன்பப்பட்டார். இனி எனக்கு நீங்கள் தேவையில்லை, இனி இங்கு வாழ விருப்பம் இல்லை, நான் செய்ய வேண்டியது நீங்கள் சொல்ல வேண்டாம், என் பணத்தை தாருங்கள், நான் என் வழியிலே செல்ல வேண்டும். அது அவன் தகப்பனை துன்பப்படுத்தியது. ஆனால் நாமும் நமக்கு வேண்டிய காரியத்தில் மூழ்கி அகப்பட்டுக் கொள்வதால் மற்றவர்கள் இதனால் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்று உணர்வதில்லை. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது என்ன நடந்தது? கண்ணே, பெற்றுக்கொண்டதோடு முடிந்து போவதில்லை, அதுதான் தொடக்கம். ஏனென்றால் நிச்சயமாகவே என்னை உருவாக்கும் என்று சொல்லும்போது தீய குணங்களையோ பெருமையையோ தன்னலத்தையோ தேவனே என்னை விட்டு நீக்கும் என்று கேட்கும் அனுமதி உன்னிடத்தில் அவருக்கு கிடைக்கும் வரை அவரால் எதன் மீதும் செயல்பட முடியாது. சிலர் நினைக்கலாம், என் அனுமதி இல்லாமல் அவர் என்னோடு செயல்படுகிறார் என்று. நினைத்திருப்பீர்கள், உங்கள் நல்ல நிலைமையில் நினைத்திருப்பீர்கள், அது உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் முழு மனதோடு பாடினீர்கள், என்னை ஒப்புவிக்கிறேன். கடவுள் அதை கேட்டிருக்கிறார், சரியான நேரத்தில் கிடைத்ததை பயன்படுத்திக் கொள். அடுத்து நடப்பது என்ன? இங்கு நடப்பது என்ன? முதலாவது சிறிய காரியத்தை செய்யலாம். அது ரொம்ப மகிழ்ச்சியானது. இனிமே இது உங்களுக்கு உதவ போறதில்லை. அவர் ரொம்ப நல்லவர். இப்போ நான் கொஞ்சம் காயப்படுத்த போறேன், மோசமாயிடாது, நானே சீக்கிரம் குணப்படுத்துறேன். ஓ, இயேசுவின் நாமத்தில் சுகம் பெறுவாயாக. பிறகு வெகு நேரம் இளைப்பார போகிறார். இதற்கிடையில் புதிய ஆடைகளை அணிந்து விழாவிற்கு சென்று வருவார். இதனால் அவர் உன்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை உறுதி செய்கிறார். பின்னர் திரும்பி வந்து சொல்கின்றார், ஓப்ஸ், திரும்பவோ சுகமடைவேன். இப்படியாக சில காலம் சென்ற பின் பட்டம் பெறுகிறோம். இப்போது சிறிது அடி வாங்குகிறோம். இனி போய் பிணியாளியின் மீது கையை வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற ஜெபிக்கலாம். ஜபத்திற்கு சென்று நம் மீது கை வைத்து மற்றவர்கள் ஜெபிப்பது நின்று விடுகிறது. இப்போதோ நீங்களே செய்ய வேண்டியதாகிவிட்டது. இதை நான் விரும்புவதில்லை. என்னால் சொல்ல முடியும், நீங்கள் வெகு நேரம் இதை கேட்பதால் நான் பேசுவது புரிந்திருக்கும். ஆனால் தொலைக்காட்சி மூலம் பார்ப்பவர் சொல்லக்கூடும், இந்த பெண்மணி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று.
வேதாகமத்தில் யோவான் 15 சொல்கிறது, பரமபிதா திராட்சை செடி, நாமோ அதன் கிளைகள். கிளைகள் கனிகளை தர வேண்டும். என்ன சொல்கிறது? கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, நற்குணம், இரக்கம், சாந்தம், தாழ்மை, இச்சை அடக்கம். கனி ஆவியின் கனியாகும், மாம்சத்தின் கனி அல்ல. இவைகள் சொல்லிக்கொண்டே போகிறது. உன்னால் கனி தர முடியாது என்று நினைத்தால் கனி தரவே முடியாது. கனி தர மறுத்தால் அவர் வெட்டி போடுவார். கிளைகள் செத்து போய்விடும். மேலும் சொல்கிறது, கனி தருவாயானால் இந்த பகுதிதான் என்னை ஆட்கொண்டது. கனி தருவாயானால் அவர் இன்னும் செம்மைப்படுத்துவார். அப்போது அருமையான செழிப்பான கனிகளை தர முடியும். ஆகையால் இன்று நான் சொல்கிறேன், நீ தந்தாலும் தராவிட்டாலும் செம்மைப்படுத்தப்படுவாய். இது அந்த முழு செயலின் ஒரு செயலாகும். பிதாவே, என்னை உன் வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும். இங்கு இந்த காரியத்தை நிச்சயமாக விசுவாசிக்கின்றேன். நான் நம்புகிறேன், தங்களை அதிகமாக அர்ப்பணித்தவர்களும் தங்களை அதிகமாய் ஒப்புக் கொடுத்தவர்களும் முழு இருதயத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களும் கனிகளை கொடுப்பார்கள். ஆனால் சிலரோ தங்களுக்கு என்ன நேரிட்டாலும் அவரை விட்டு ஓடி போகாமல் இருந்தால் அவர்கள் கடைசியில் பெறப்போகிறதை தேவன் அறிந்திருக்கின்றார். நீங்கள் நல்லவர்களாக இருந்ததற்கு பரிசு. ஓ இல்லை தேவனே, என் தலை முடியல்ல. நீங்கள் இருந்திருக்க மாட்டீர்கள். தொடக்கத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய சிவப்பு முடியை குறித்து சாட்சி சொன்னார்கள். அவளின் அழகு முடிதானாம், அவளின் மூக்கோ அழகில்லையாம், அவளுக்கு அது இல்லை இது இல்லை மற்றும் ஆனால் அழகிய முடியிருந்தது. முடியை நேசித்தாள். தன் முடியை பராமரிக்க தன் பணத்தை எல்லாம் செலவழித்தாள். ஒரு நாளைக்கு 200 ரூபாய். தேவனோ அவளை நோக்கி, முடிக்கு வண்ணம் பூசுவதை நிறுத்து என்றார். முடியை வெட்டி முடிக்காக செலவழிக்கும் பணத்தை ஊழியங்களுக்கு கொடுக்க சொன்னார். அவள் முடியை தியாகம் செய்து ஒரு வருட காலமாக தேவனை மகிமைப்படுத்தி வருகிறாள். அவளுக்கு இது கடினமாகத்தான் இருந்தது. அலமாரியில் இருந்து பழைய துணியை கொடுக்க ஒருவருக்கும் கஷ்டமாக இருக்காது. ஆனால் அதுவே புத்தம் புதிய போடாத துணிகளை தேவன் கேட்க துவங்கினார். நம் வாழ்வில் திருத்தப்பட வேண்டிய, நீக்கப்பட வேண்டிய அநேக காரியங்களை பற்றி இன்று பார்த்தோம். அவைகளில் ஒன்று பெருமை. நாம் தாழ்மையாக இருப்போமா, பெருமையாய் நடப்போமா என்பது நம்முடைய சிந்தனையை பொறுத்தது. கிறிஸ்தவத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று தாழ்மை என்று நான் நம்புகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு அற்புதமான சலுகை உண்டு. அநேக முறை மக்கள் விட்டுவிட்டு தேவன் தங்களுக்காக கொண்டிருப்பதை முடிவாக அவர்கள் பெறுவதில்லை. விட்டுவிடுகிற மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டாம்.